Hello everyone, welcome to Empower Academy. In this video, Vizag la nadandha indha gas leak pathi dhaan paaka porom. So idu disaster management ku romba important and the component release ana component pathi science and tech la kuda kekkalam and kandipa prelims la kekkuradhukana neriya chances irukku. Empower Academy la group 1 mains kana material tamil la available irukku. Ipo courier service open pannadunala ungalku kandipa delivery सीक्रमे वंद्रू एंड मेंस का ना टेस्ट सीरीज ऑलरेडी स्टार्ट आई पोई किट रुक तमिल एंड इंग्लिश रेंड मीडियम में रुक एंड वीडियो क्लासेस सीक्रमे स्टार्ट पना पोरांगा सो अदक निये इंद कीले कुड़त रुका नंबरा कांटेक्ट पनेंगा ओके न्यूज़ इन्हें ना नमल के नरेय पेर के तेरी हूँ விசாகப்பட்டினம் வைசாக் என்கிற விசாகப்பட்டினம் அங்கே வந்து கிட்டத்தட்ட 5 வில்லேஜஸை இந்த கேஸ் லீக் வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்கு. இந்த கேஸ் லீக் எங்கேருந்து வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா சவுத் கொரியன் எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனி, நம்மளுக்கு தெரியும் எல்ஜி கம்பெனி தெரியும், அந்த எல்ஜி கம்பெனிலேருந்து ரிலீஸ் ஆன இந்த ஸ்டைரீன் பிளான்ட், அதாவது ஸ்டைரீல் இருக்கக்கூடிய ஆலை, அந்த ஆலையிலேருந்து ரிலீஸ் ஆயிருக்கு. சமீபத்தில் ஆந்திராவின் விசாகப்பட்டினத்தில் 5 கிராமங்களில் எரிவாயு கசிவு ஏற்பட்டுள்ளது. எரிவாயு கசிவின் ஆதாரம் தென்கொரிய எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனமான எல்ஜிக்கு சொந்தமான ஒரு ஸ்டைரீன் ஆலை ஆகும். இதுக்கு பாசிபிள் ரீசன், காரணம் என்னவா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாக்டவுனால் நம்ம ரொம்ப நாள் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அது ரொம்ப நாள் அந்த தேங்கி இருந்த நிலைமையில் அந்த டெம்பரேச்சர் வந்து அந்த ஸ்டோரேஜ் டேங்க்குள்ளே இருந்தது மாறியிருக்கு. சேமிப்பு தொட்டியின் அந்த வெப்பநிலை வந்து மாறியிருக்கு. அந்த மாறுனதுனால என்ன ஆயிருக்குன்னா, அது ஒரு ரியாக்ஷனை உருவாக்கியிருக்கு. யூஸ்வலாக ஒரு கெமிக்கல் வந்து ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் இருக்கணும்னு நம்ம பார்ப்போம். அந்த டெம்பரேச்சரில் அது இல்லாமல் ஒன்றும் அதிகமானவளோ இல்லை கம்மியானவளோ கண்டிப்பாக ஏதோ ஒரு ரியாக்ஷன் கொடுக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ பாலிமரைசேஷன் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன், வேதியியல் எதிர்வினை வந்து நடந்திருக்கு. அண்ட் இது தான் அந்த ஸ்டைரீனை வெளியே வந்து லீக் பண்ண வச்சுருக்கு. வாயு கசிவுக்கான சாத்தியமான காரணம் தேக்கநிலை மற்றும் சேமிப்பக தொட்டியின் வெப்பநிலையில் ஏற்படும் மாற்றங்கள். அவை ஆட்டோ பாலிமரைசேஷன், வேதியியல் எதிர்வினை மற்றும் ஸ்டைரீன் ஆவியாதல் ஆகியவற்றால் விளைவாக இருக்கலாம். ஸோ அந்த ஸ்டைரீன் ஆவி ஐ மீன் வேப்பரைஸ் ஆனதுக்கு ரீசன் வந்து இந்த ஆட்டோ பாலிமரைசேஷன். ஆட்டோ பாலிமரைசேஷன்னா தன்னாலே வந்து பாலிமர் ஆகக்கூடியது. நம்ம பாலிமர் பற்றி ஒரு சிங்கிள் காம்போனண்ட்டாக இருக்கிறப்போ அது வந்து நம்ம வந்து மோனோமர் அப்படின்னு சொல்லுவோம். அதே இது மல்டிப்ளை ஆச்சு அப்படின்னா அது வந்து பாலிமர். ஸோ இது தன்னாலேயே ஆட்டோ தன்னாலே வந்து பாலிமரைஸ் ஆகியிருக்கு. ஸோ அந்த ஆனது வந்து கேஸ் லீக் ஆகிறதுக்கு, அதாவது அந்த ஸ்டைரீன்கிற பொருள் வந்து ஆவியாகுதல், அந்த ஆவி ஆகி அது வந்து வெளியே ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ ஸ்டைரீன் காம்பவுண்ட் பற்றி பார்க்கலாம். ஸ்டைரீன்கிறது ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட். நம்மளுக்கு ஆர்கானிக்னால் என்னென்னு தெரியும், இன்ஆர்கானிக்னால் என்னென்னு தெரியும். ஆர்கானிக்னால் ஒன்றும் இல்லை, கார்பன் அந்த எலமெண்ட் இருந்தால் அது வந்து ஆர்கானிக், இன்ஆர்கானிக்கில் அந்த கார்பன் எலமெண்ட் இருக்காது. ஸோ இந்த ஸ்டைரீனோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா C8H8. இது வந்து பென்சினோட ஒரு டெரவேட்டிவ். பென்சின் டெரவேட்டிவ்னால் என்ன, பென்சின்லேருந்து வரக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் பென்சினோட ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், C6H6. சாரி, ஒன்ஸ் அகேன். ஸோ பென்சின் வந்து இந்த மாதிரி தான் நம்ம வரைவோம். ஸோ இதில் C6H6லேருந்து எக்ஸ்ட்ராவாக என்ன ஆடாக இருக்குது, ஒரு C2 and H2. ஸோ இதுதான் வந்து ஸ்டைரீனுக்கான ஃபார்முலா. ஸோ ஒரு பென்சின்லேருந்து வரப்பட்டது தான் இது அப்படிங்கிறது தான் வந்து பென்சினோட டெரிவேட்டிவ் அப்படிங்கிறாங்க. இதை ஃபேக்ட்ரிஸில் வந்து லிக்விட் ஃபார்மில் வந்து ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. பட் ஏன்னா இது வந்து ஈஸியாக எவாப்ரேட் ஆகக்கூடிய ஒரு இது. ஸோ இதை வந்து எப்போவுமே 20 டிகிரி செல்சியஸ்க்கு கீழே தான் வந்து வச்சுருப்பாங்க. இது தொழிற்சாலைகளில் ஒரு திரவமாக சேமிக்கப்படுகிறது, ஆனால் எளிதில் ஆவியாகிறது. மேலும் 20 டிகிரி செல்சியஸ் கீழ் வெப்பநிலையில் வைக்கப்பட வேண்டும். இதுதான் கண்டிஷனே, 20 டிகிரி செல்சியஸ்க்கு கீழே இருக்கணும். இப்போ இந்த லாக்டவுனால் நம்ம வந்து அதில் என்ன லீக் ஆகிருக்கும், அதாவது ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தால் தான், ஒரு சின்ன ஒரு ஓட்டை இருந்தாலும் கூட. இங்கே வந்து ஐ ஹோப் நிறைய பேர் இந்த உரியடி 2 மூவி பார்த்துருப்பீங்க. அதில் வந்து அந்த MIC அப்படிங்கிற கெமிக்கலில் தண்ணி பட்ட உடனே அது அப்படியே லீக் ஆயிரும். லீக் ஆகி தான் வந்து இதே மாதிரி ஒரு டிசாஸ்டர் உருவாக்கும். ஸோ கிட்டத்தட்ட அது மாதிரி தான் ஒரு கெமிக்கல் காம்பவுண்டை வந்து நம்ம ஒரு சேவ் பண்ணி வைக்கும்போது
அதை சேவ் பண்ணி வைக்கக்கூடிய அந்த ஸ்டோரேஜ் டேங்க், அந்த ஸ்டோரேஜ் டேங்க் வந்து எந்த அளவுக்கு ப்ராப்பராக ஹைலி வந்து நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொரு கேஸ் ட்ராஜடி, அதாவது போபால் கேஸ் ட்ராஜடியும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் நிறையா ஆக்ட்ஸ் கொண்டு வந்திருந்தாலும் பட் ஸ்டில் இந்த மாதிரி விஷயம் ஒரு சின்ன ஒரு மெயின்டெனன்ஸ் இஷ்யூனால் எத்தனை பேரோட லைஃப்ஸ் போயிருக்கு அப்படிங்கிறத பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த ஸ்டைரீனோட சோர்சஸ் என்னென்னு பார்க்கலாம். இது வெஹிக்கிள் எக்ஸாஸ்ட், வாகன வெளியேற்றம் அதுலேயும் இருக்கும், அண்ட் சிகரெட் ஸ்மோக்லையும் இருக்கும், சிகரெட் புகையிலையும் இருக்கும், அண்ட் ஆல்சோ இன் நேச்சுரல் ஃபுட்ஸ் லைக் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். யூபிஎஸ்சியில் இதை வந்து ஸ்டேட்மெண்ட்டாக கேட்கலாம், இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸில் இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது கொடுத்து, இல்லை இட் இஸ் ஒன்லி அ ப்ரெசன்ட் ஃபவுண்ட் இன் வெஹிக்கிள் எக்ஸாஸ்ட் அண்ட் சிகரெட் ஸ்மோக்னா, பட் இட் இஸ் நாட். இயற்கை உணவுகளிலும் மற்றும் காய்கறிகளிலும் கூட இந்த ஸ்டைரீன்கிற காம்போனன்ட் இருக்குது. அண்ட் இதோட யூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ ஃப்ளேமபிள் லிக்விட், எரியக்கூடிய திரவம், தட் இஸ் யூஸ்ட் இன் த மேனுஃபேக்சரிங் ஆஃப் பாலிஸ்டைரீன் பிளாஸ்டிக்ஸ். இது பாலிஸ்டைரீன் பிளாஸ்டிக், அப்புறம் ஃபைபர் கிளாஸ், தென் ரப்பர் மற்றும் அந்த லேட்டெக்ஸ், இதோட மேனுஃபேக்சரிங்க்கு இந்த ஸ்டைரீன்கிற காம்போனண்ட்டை யூஸ் பண்ணுறாங்க. இந்த எலமெண்ட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆனால் என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுத்தும், ரிஸ்க் ஆஃப் எக்ஸ்போஷர் தான் பார்க்க போகிறோம். ஸோ குறைந்த நேரத்துக்கு எக்ஸ்போஸ் ஆனால் என்னாகும், அண்ட் ரொம்ப நேரம் எக்ஸ்போஸ் ஆனால் என்னாகும்னு பார்க்கலாம். குறைந்த நேரத்துக்கு எக்ஸ்போஸ் ஆகிருந்தால் குறுகிய கால வெளிப்பாடுனால என்ன ஆகுதுன்னா, ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம், சுவாச பிரச்சனைகள் ஏற்படும், ஐ இரிட்டேஷன்ஸ், கண்களில் எரிச்சல் ஏற்படும், இரிட்டேஷன் இந்த மியூக்கஸ் மெம்பரேன், சளி சவ்வில் எரிச்சல் மற்றும் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் இஷ்யூஸ், இறப்பை குடல் பிரச்சனைகள் ஏற்படலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஷார்ட் டேர்ம் இதுதான். நம்மளுக்கு ஃபஸ்ட் எடுக்கவே ஒரு கேஸ் லீக் ஆகுதுனாலே ஃபஸ்ட்டு அட்டாக் ஆகக்கூடியது இந்த ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ், கண்ணெரிச்சல் இதெல்லாம் தான். நெக்ஸ்ட்டு லாங் டேர்ம் எக்ஸ்போஷர் இருந்துச்சுன்னா, இது நம்மளுடைய சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், மத்திய நரம்பு மண்டலத்தை கூட கடுமையாக பாதிக்கக்கூடிய நிலையில் ஏற்படும். இட் லீட் டு அதர் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் லைக் பெரிஃபரல் நியூரோபதி, புற நரம்பியல் போன்ற பிற தொடர்புடைய பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். இட் குட் ஆல்சோ லீட் டு கேன்சர் அண்ட் டிப்ரெஷன் இன் சம் கேசஸ். இப்போது அதில் வந்து காப்பாற்றப்பட்டவங்களுக்கு கூட வந்து 100% வந்து அவங்க சேஃபாக இருக்க முடியுமான கஷ்டம்தான், ஏன்னா வந்து இந்த கேஸோட எக்ஸ்போஷர் அவங்களுக்கு எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு தெரியல. However, there is no sufficient evidence of an association between styrene exposure and increased risk of leukemia and lymphoma. Leukemia angrathu RBC thattupadu and lymphoma angrathu WBC oda thattupadu. So idhu varaikku endha oru இந்த ஸ்டைரின் எக்ஸ்போஷருக்கும் இதுவும் நடந்திருக்கு, இதோட ரிஸ்க் வந்து கூடியிருக்கு, ஆர்பிசி அண்ட் டபிள்யூபிசி கண்டென்ட்டோட லெவல் குறைஞ்சிருக்கிறதுக்கான ரிஸ்க் வந்து நம்ம இன்னும் கண்டுபிடிக்கலை. இருப்பினும் ஸ்டைரின் வெளிப்பாடு மற்றும் இரத்த புற்றுநோய் மற்றும் லிம்ஃபோமாவின் ஆபத்து ஆகியவற்றுக்கு இடையேயான தொடர்பு இருப்பதற்கு போதுமான ஆதாரங்கள் இல்லை. ஸோ சிம்டம்ஸ் பார்க்கலாம். சிம்டம்ஸ் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஹெட்ஏக், ஹியரிங் லாஸ், ஃபேட்டிக், தலை சுத்துதல், தென் வீக்னஸ், டிஃபிகல்ட்டி இன் கான்சன்ட்ரேட்டிங், ஒரு சடனாக ஒரு கேஸ்க்கு நம்ம எக்ஸ்போஸ் ஆகிறப்ப எந்த மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுவோம். அதே மாதிரி அனிமல் ஸ்டடிஸ், அனிமல் அதாவது விலங்கு ஆய்வுகள், அதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா, இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் நம்ம பார்த்தது மத்திய நரம்பு மண்டலம், தென் லிவர், கல்லீரல், கிட்னி, சிறுநீரகம், அண்ட் ஐ அண்ட் நேசல் இரிட்டேஷன், மூக்கு மற்றும் கண் எரிச்சல், ரொம்ப அந்த அதான் அந்த எக்ஸ்போஷர், இது ரொம்ப சுவாசிக்கிறது மூலயமா இந்தந்த பாதிப்புகள்லாம் ஏற்படுத்துது. அனிமல் ஸ்டடிஸில் இதெல்லாம் ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்த சிம்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஹெட்ஏக், ஹியரிங் லாஸ், ஃபெட்டிக், வீக்னஸ் அண்ட் டிஃபிகல்ட்டி இன் கான்சன்ட்ரேட்டிங், தலைவலி, காது கேளாமை, சோர்வு, பலவீனம், கவனம் செலுத்துவதில் சிரமம் போன்றவை இது இதன் அறிகுறிகள் ஆகும். இப்போது வைசாக்ல என்ன சிச்சுவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெத்து இப்போது நடந்திருக்க டெத்து வந்து டைரக்ட் எக்ஸ்போஷர் டு இந்த ஸ்டைரின் கேஸ்னாலையா, இல்லை அந்த ஸ்டைரின் கேஸ்லேருந்து வெளியேற்றும் போது ஏதாவது பை ப்ராடக்ட்ஸ், துணை தயாரிப்பு எதுவும் வந்து உருவாயிருக்கா, அப்படி உருவாய் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கன்ஃபார்மாக தெரில. இந்த ஸ்டைரின்னால தான் இந்த டெத்து க்ரியேட் ஆகிருக்கா, இல்லை அதோட துணை பொருள் பை ப்ராடக்ட்ஸ்னால க்ரியேட் ஆகிருக்கான்னு தெரியல. வைசாக் போலீஸ்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா,
இது இந்த வாயு விஷமற்றது என்றும் நீண்ட காலத்திற்கு வெளிப்படும் போது மட்டுமே அது ஆபத்தானது என்று வைசாக் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஸோ அவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, லாங் டியூரேஷனில் இருந்தால் தான் வந்து பிரச்சனை, ஷார்ட் டியூரேஷனில் இருந்தால் அந்தளவுக்கு பாய்சனஸ் அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க போலீஸில். அண்டு நிறைய 100க்கும் மேற்பட்டவர்கள் ஹாஸ்பிட்டல்ஸில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. The cases are high as the gas leak was detected early in the morning. அதிகாலையில் எரிவாயு கசிவு கண்டறியப்பட்டதால் வழக்குகள் அதிகம். பிகாஸ் ஏர்லி மார்னிங் அப்போது நம்ம நிறைய பேர் வந்து தூங்கிட்டு தான் இருந்திருப்போம். ஸோ அதனால் இந்த டைமில் ரிலீஸ் ஆகிறதே வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அப்போது தெரிஞ்சாதான் நம்ம உடனே வந்து அந்த இடத்த விட்டு எவாக்குவேட் பண்ண பார்ப்போம். பட் இது தெரியாதனால பாதிப்புகள் அதிகம். செவரல் க்ரூஷியல் ஹஸ் ஹவ் பீன் லாஸ்ட் டில் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் வேர் டேக்கன் அண்ட் த கேஸ் வாஸ் அலோ டு ஸ்ப்ரெட் வைல் பீப்புள் வேர் ஃபாஸ்ட் அஸ்லீப். நான் சொன்ன மாதிரி பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகள் எடுக்கப்படும் வரை பல முக்கியமான மணி நேரங்கள் இழக்கப்பட்டுள்ளன. மேலும் மக்கள் வேகமாக அந்த தூங்குற அந்த ஃபாஸ்ட் அஸ்லீப்னா அந்த 3 o'clock நடந்திருக்குன்னு நினைக்கிறேன், 3 AM நடந்திருக்கு. எரிவாயு பரவ அனுமதிக்கப்பட்டது. அஃபிஷியல்ஸ் இமீடியட்லி பிகேன் மேக்கிங் அனௌன்ஸ்மெண்ட் ஓவர் ஸ்பீக்கர்ஸ். உடனே என்ன பண்ணுறாங்க, ஸ்பீக்கர்ஸ் மூலமா அனௌன்ஸ் பண்ணி வீட்டில் இருக்கவங்களாம் வெளியே வர சொல்கிறாங்க. வர சொல்கிறது போக ஒவ்வொரு வீட்டை அவங்க வந்து தட்டி பார்க்குறாங்க. தட் உள்ளே வேறு யாரும் மாட்டிக்கிட்டு இருக்காங்களா, அந்த மயக்கமாயி உள்ளே வந்து கிடக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பட் மெனி ஹாவ் ஆல்ரெடி பிகம் அன்கான்ஷியஸ். ஏன்னா நிறைய பேர் மயங்கியே வந்து ரோட்டில் கிடந்தாங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க, குழந்தைங்களாம் வந்து தூக்கிட்டு ஓடுறாங்க. ஆஸ் போலீஸ் ஹேட் டு பிரேக் ஓப்பன் டோர்ஸ் டு ஷிஃப்ட் பீப்புள், மக்களை மாற்ற காவல்துறையினர் திறந்த கதவுகளை உடைக்க அதாவது சாரி திறந்த கதவுகளை இல்லை கதவுகளை உடைக்க வேண்டியிருந்ததால் பலர் ஏற்கனவே அதாவது மயக்கம் அடைந்திருந்த இருப்பாங்க இருந்ததுனால கதவை உடச்சி இவங்க வந்து போய் காப்பாற்றுற நிலைமை வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த கசிவு வந்து கண்ட்ரோலில் இருக்கா, இஸ் த லீக் அண்டர் கண்ட்ரோல், லீக்கை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க, கசிவு செருகப்பட்டுள்ளது. என்டிஆர்எஃப் டீம்ஸ், என்டிஆர்எஃப்னு என்ன, நேஷ்னல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ், நேஷ்னல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ், தமிழில் எக்ஸாக்டாக தெரியல, தேசிய பேரிடர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ்க்கு எனக்கு கரெக்டாக தெரியல. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த டீம்ஸ் வந்து டக்குன்னு இந்த பாதிக்கப்பட்ட 5 கிராமங்களுக்கும் போயிட்டு அதான் ஒவ்வொரு கதவு வீடை திறந்து பார்த்து உள்ளே யாராவது மாட்டிக்கிட்டு இருக்காங்களா, பாதிக்கப்பட்ட 5 கிராமங்களுக்கு என்டிஆர்எஃப் அதுங்கன்னு அப்படியே இதாக இருக்குது நகர்ந்து உள்ளே யாராவது சிக்கி இருக்கார்களா என்று கண்டுபிடிக்க வீடுகளை திறக்க தொடங்கியுள்ளனர். நெக்ஸ்ட்டு வந்து அஃபிஷியல்ஸ் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அடுத்தடுத்து நம்ம ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கணும். நம்ம ஹாஸ்பிட்டல்ஸில் எப்போவும் ரெடி பண்ணுவோமா, இப்போது நம்ம COVID-19 பிரச்சனை இருக்கனால ஆல்ரெடி நம்ம ஹாஸ்பிட்டல்ஸ் ஆம்புலன்ஸ் ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் வென்டிலேட்டர்ஸ் எல்லாமே வந்து ரெடியாக இருக்குது. ஆம்புலன்ஸ் வென்டிலேட்டர் இதெல்லாமே ஆல்ரெடி ரெடியாக இருக்கிறதுனால நம்மளுக்கு டக்கு டக்குன்னு வந்து ஹெல்ப் பண்ண முடிஞ்சிச்சு. அண்ட் ஸ்ப்ரெட் ஆஃப் கேஸ் டிபெண்ட்ஸ் ஆன் விண்ட் ஸ்பீடு, அந்த காற்றோட வேகம் அந்த காற்றோட வேகம் எந்த அளவுக்கு இருக்கோ அதை பொறுத்து தான் வந்து இந்த கேஸ் எந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகிருக்குன்னே சொல்ல முடியும். இது வரைக்கும் சொன்னதில் 5 கிலோமீட்டர் ரேடியஸ் அந்த ஃபேக்ட்ரி இருக்குன்னா அதை சுற்றி அந்த ஃபேக்ட்ரிங்களுக்குள்ளே இருக்குன்னா அதை சுற்றி 5 கிலோமீட்டருக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவரை 5 கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள பகுதிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. ஸோ இதுவரை நம்ம பார்த்தது தான் இதில் இருக்க கெமிக்கல் கேஸ் கால்டு ஸ்டைரின் லீக் டு ஃப்ரம் அண்ட் இண்டஸ்ட்ரியல் பிளான்ட் இன் ஆந்திர பிரதேஷ் லீவிங் பீப்புள் ஸ்ட்ரகிளிங் டு ப்ரீத், மூச்சு விடுறதுக்கே கஷ்டப்படுறாங்க. அண்ட் திஸ் இன்சிடென்ட் டுக் பிளேஸ் வென் த பிளான்ட் வாஸ் பீயிங் ரீஓப்பன்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் சின்ஸ் இந்தியா வென்ட் இன் டு லாக்டவுன் அண்ட் பீப்புள் அஃபெக்டட், 11 பேர் இறந்துருக்காங்க அண்ட் 5000க்கும் மேற்பட்டவர் வந்து அஃபெக்ட் ஆகியிருக்காங்க. அட்லீஸ்ட் 25 பீப்புளாவது கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருக்காங்க. எந்த லொக்கேஷன் நம்ம பார்த்தோம், நான் சொன்ன மாதிரி 3 AM எல்ஜி பாலிமர்ஸ் பிளான்ட்டு, இதில் 3 கிலோமீட்டர் ரேடியேஷன் இருக்குது பட் ஒரு இதில் 5 கிலோமீட்டர் ரேடியேஷன் இருக்குது. ஸோ இது அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட் இல்லை. நெக்ஸ்ட் ஸ்டைரின் வந்து பார்த்தீங்கன்னா பிகாஸ் அது ஸ்ப்ரெட் ஆகிறது ஆகிக்கிட்டே இருக்கும், அது இந்த இப்போ கண்டுபிடிச்ச வரைக்கும் 3 கிலோமீட்டராக இருந்திருக்கலாம் இந்த டெக்ஸ்ட் புக்கில் இங்கே கொடுத்துருக்க இதுபடி. ஸோ அது அதுக்கப்புறம் வந்து மேபி கண்டுபிடிச்சிருக்கலாம் இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு அப்படின்ட்டு. இந்த ஸ்டைரின் கேஸ் பார்த்தீங்கன்னா C8H8 அண்ட் இட் இஸ் அ டெரவேட்டிவ் ஆஃப் C6H6 பென்சினோட ஒரு டெரவேட்டிவ் தான் இது. இது வந்து ஃபேக்ட்ரிஸில் லிக்விட் ஃபார்மில் இது பண்ணுவாங்க பட் சீக்கிரமே எவாப்ரேட் ஆயிரும். ஸோ இதை வந்து 20 டிகிரி செல்சியஸ் கீழே தான் வச்சுருக்கணும். இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் வினைல் பென்சின், எத்தினில் பென்சின் அண்ட் சினமின் அண்ட் ஃபினைல் பென் ஒன் செகண்ட். ஸோ இதெல்லாம் அதர் நேம்ஸ், வினைல் பென்சின், எத்தினில் பென்சின், சினமின், ஃபினைல் எத்திலின். தென் இதோட சிம்டம்ஸ் நம்ம பார்த்தோம், மூச்சு விடுறதுல டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும், ரேஷஸ் வரும்,
கண் எரிச்சல், ஐ இரிட்டேஷன், வாமிட்டிங், அன்கான்ஷியஸ்னஸ் இந்த மாதிரி நிறையாவது பார்த்தோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். யூ கேன் ஆல்சோ ஃபாலோ மீ இன் யூபிஎஸ்சி செல்ஃப் ஸ்டடி யூடியூப் சேனல். அங்கே நிறைய வீடியோஸ் நாங்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம் டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டட். தேங்க்யூ.